இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டெய்யும் நானும் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னும் சரண்னு ரெடியாகல, பிஸியாகிற அப்படி பிஸியாக இருக்கும். ஆமாம், என்னென்ன வந்திருக்கு? பால்குவா, ஸ்வீட், ஆல்வேஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஆகிறது ஸ்வீட்டு, மசால்வடை, அப்புறம் கொஞ்சம் பயிர். எனர்ஜி வேணும்ல? பச்சை பயிரா? ஆ, ஹோட்டல்ல நாங்கள் சரணிட்டு வரோம். கை கை எடுத்துடணும் ஊற்றும் போது, பயங்கர சூடாக இருக்கு. வந்து எத்தனாவது நாள் தெரியலையே. ரைட், இன்னைக்கு வந்து அடுத்த நாள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் சூப்பராக நினைக்கிறேன், நானும் சூப்பராக இருக்கிறேன். இன்னைக்கு வந்து காலையில் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டு. ஸோ இன்டர்நேஷ்னல் ரோமிங்லேயே வந்து வோடாஃபோன் நெட்ஒர்க்கில் இருக்கிறதுனால அது $5 பர் டே அந்த மாடலில் ரோமிங்கில் ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருந்துச்சு. அது வந்து ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 250 ரூபீஸ் போல் வந்துட்டு இருக்கோம்ல. அதனால் இங்கே வந்து ஒரு லோக்கல் சிம் கார்டு எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிற பேசுகிறவங்களுக்கு நம்ம கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அவங்க கூப்பிட்றதுக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்காக 2 லோக்கல் சிம் கார்டு எனக்கு, ஒன்று சரண் கொண்டு எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கு, விஷாக் கூட. ஹாய் விஷாக். அதாவது இன்றைக்கி வந்து ஒரே நெட்ஒர்க்கில் எடுக்கலாமா இல்லை ரெண்டு நெட்ஒர்க்கில் எடுக்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. வெவ்வேறு நெட்ஒர்க்கில் எடுக்கலான்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அதனால் டெஃபினட்டாக அது ஒரு நல்லது. ஒரே நெட்ஒர்க்கில் எடுத்து ரெண்டு பேருக்குமே நெட்ஒர்க் இல்லாமல் போகிறதுக்கு பதிலாக ட்ராவல் பண்ணும்போது ரெண்டு வெவ்வேறு நெட்ஒர்க்கில் இருந்தால் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குச், இந்த ரோடு வந்து இப்படி உள்ள ரோடு இல்லை. நம்ம ஊரில் இருக்காக ஷோரூம்லாம் போயிட்டு ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ பின்னாடியே ஒரு சின்னதாக ஒரு மொபைல் ஷாப் இருக்குது, அங்கே போய் அவங்களுக்கு தேவையான ரெண்டு நெட்ஒர்க்கில் ஒவ்வொரு நெட்ஒர்க்கில் ஒன்று ஒன்று. அநேகமாக இந்த வாட்டி ஏற்கனவே என்கிட்ட வோடாஃபோன் இருக்கறனால ஒரு ஏர்டெல்லும் ஒரு ஜியோவும் எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். ஒரு ஐடியாக்கு தான், எது ஒர்க் ஆகும் எது இன்டர்நெட் பெஸ்ட்டாக இருக்கும்னு தெரில, எது வந்தாலும் சும்மா எடுத்து வச்சுப்போம் இப்போ. அதுக்கு தான் கடையில் ஒரு மீன் தொட்டியில் ஒரு மீன் வச்சுருக்காங்க ஃப்ளோரா அப்படின்னு. ஒரு வழியாக ஜியோ அண்ட் ஏர்டெல் இந்த ரெண்டு பிளான்லாம் வாங்கியாச்சு. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம எவ்வளோ ஆச்சு விஷயம் ஆக்சுவலாக ரெண்டுத்துக்கும் சேர்த்து 850 இல்லை. ஸோ ஜியோவில் வந்து எடுத்துருக்கிறது வந்து $500 பர் டேக்கு 3 GB. அது வந்து ஏர்டெல்ல வந்து 1.5 GB பேக்கப்புக்காக இந்த ரெண்டு காம்பினேஷனில். இதுக்கு மேலே தப்பாகாது. சிம் கார்டு வாங்கியாச்சு, சரண் ரெடி, டெஹி ரெடி, யா அண்ட் விஷாக்கும் ரெடி, நானும் ரெடி. இப்போ எங்கே வெளியே ட்ராவலா? ஃபஸ்ட்டு டே இன் தேனி. தேனி ரைட். இன்றைக்கும் வந்து நம்மளுக்கு பெரிய பிளான் இல்லை. ஆமாம் விஷாக், எங்கே போகலான்னு பிளான் எங்கேயாச்சும்? போடி மெட்டு. மாமா, போடி மெட்டு? போடி மெட்டு, எஸ். அது எப்போ இருக்கும் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. நானும் பார்த்ததில்லை. இல்லை, நீங்கள் பார்த்ததில்லைங்கிறது ஒரு நியாயமான ஒரு காரணம். தெரியுமா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது ஒரு லொக்கேஷன்டா, பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனா. எக்ஸைட்டட்? பெட்ரோல்லாம் அடித்தாச்சு. டீசல் வந்து 96 ரூபா ஒரு லிட்டர். பெட்ரோல் அதுக்கு தகுந்த மாதிரி அதை விட 120 ரூபா ஜாஸ்தி வச்சுக்கலாம். எங்கே போகிறோம்? அந்த உச்சிக்கு போவோம். அந்த உச்சிக்கு போய் போகிறோமா? இந்த உச்சிக்கே வா. ஆக்சுவலாக பச்சை இப்போ சேல் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு வந்து வியூ பாயிண்ட் மாதிரி நம்ம ஊரில் லுக் அவுட்டும்பாங்க, இந்த ஊரில் ஐ மீன் நம்ம ஊரில் வியூ பாயிண்ட்டும்பாங்க, ஹாஸ்டலில் லுக் அவுட்டும்பாங்க. ஃபுல்லாக மழை, வெயில் இருந்தாலும் பனியும் இருக்குது, அதனால் கொஞ்சம் கூலாக தான் இருக்குது. லைட்டாக இன்னும் நிறைய பெரிய பெரிய லொக்கேஷன்ஸ்லாம் ஒன்றும் மேலே இருக்கான். ஸோ பெரிய பெரிய லொக்கேஷன் இல்லை, அழகான அழகான லொக்கேஷன்ஸ்லாம் மேலே இருக்குன்னு அப்படி. ஸோ பிரதரன்ல தான் கோயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நல்ல ஒரு வியூ இனி கிடைச்சிச்சின்னா சூப்பராக இருக்குங்கிற ஒரு சந்தோஷம்தான். ரைட்,
இந்த இடம் வந்து போடி மெட்டுக்கு போற வழியில பாதி வழியா விஷாக். ஆமா, இன்னொரு 6 கிலோமீட்டர்ஸ்ல போடி மெட். 6 கிலோமீட்டர்ஸ்ல போடி மெட்டு. போடி மெட்டுங்கிறது இங்க வந்து தமிழ்நாட்டுக்கும் கேரளாக்கும் உள்ள ஒரு பார்டர். அக்கார்டிங் டு விசாக்பீடியா, அக்கார்டிங் டு விசாக்பீடியா. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பின்னாடி வந்து இது ஒரு ஃபால்ஸ் ஏரியா. இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னடா எப்படி லொகேஷன், மாமா வீட்டு வந்து நல்ல ஒரு வியூ, இது சூப்பரான ஒரு வியூ. வெதர் வந்து இங்கேயும் பப்ப மாறுது, நல்ல ஜில்லுன்னு ஒரு வெதர் டக்குன்னு, அப்படின்னு பளிச்சுன்னு ஒரு வெயில், அப்புறம் மறுபடியும் கூல் ஆகுறது டக்கு டக்குன்னு, அப்படியே வெதர் அப் அண்ட் டவுன் இருந்துட்டே இருக்கு. யா முருகன் கோயில் மேலையா, மலை மேல அங்க ஒரு ஃபால்ஸ் ஒட்டியே போலாமா. போடி மீட்டுக்கு போற வழியில ஒரு ரிசார்ட், ஒரு லொக்கேஷன் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டு, ஏதாவது ஒரு காஃபி இல்லைன்னா ஒரு ஜூஸ் மாதிரி குடிச்சு போகலான்னு. வியூ வந்து வேற லெவல் வியூ ஆக்சுவலாக. பின்னாடி இந்த ரோட்ல தான் ஆக்சுவலாக வந்துச்சுனாங்க. வேற லெவல் அந்த ரோடு வழியாக தான், ரோடு வழியாக வண்டி வழியாக வந்துச்சு. நல்லா இருக்குது இந்த இந்த மாதிரி லொக்காலிட்டியில் அவங்க இது வைக்கிறது. சூப்பர் வியூ ஆக்சுவலா. சரி வரேன். சிவா சிவா இங்கேயே நிறைய ஆட்டம் கலர்ஸ்லாம் தெரியுது. எஸ் உங்கள் ஊர் என்னது ஏற்காடு, அந்த ஜிக்ஸாக் அந்த ரோடெல்லாம் தெரிகிற மாதிரி இங்கே தெரியல. கிளியராக தெரியுது, லைட்டாக தெரியுது. அங்கே ஆக்சுவலாக ரிசார்ட்டுடைய இன்னுமே சூப்பர் வியூ ஆக்சுவலாக. ரிசார்ட்டுடைய பால்கனி இது, என்ன தெரியுமா, ரிசார்ட்டுடைய பால்கனி வியூ. நீங்கள் காலைல வந்தீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா வெயிலும் பனியும் கலந்த ஒரு கலவை இது. கடவுள் பாதி மிருகம் பாதி. என்னடா குடிக்கிற, என்ன சாப்பிட்றீங்க? ரெண்டு பேரும் தலை குடிச்சிருக்கீங்கல்ல, காஃபி குடிக்கலாமா? அதான் பெஸ்ட். பாடா டீ. இது ஆக்சுவலாக ஒரு ரிசார்ட், நல்ல ரிசார்ட்லண்ணே. ஃபோட்டோ செஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன கண்ணே தெரியாதமோ ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்க. வாட் இஸ் இட், வாட் இஸ் இட் ஹேப்பனிங்? அண்ணன் கழட்டிட்டு கூட எடுக்கலாம், நடி கழட்டிட்டு கூட கழட்ட மாட்டேன், அதான் என் ஸ்டைல் அப்படின்னு. உண்மையாலுமே வெதர் வந்து சூப்பராக இருக்குது. தேனி கிளைமேட் சொல்ல தேவையில்லை, அதுவும் போடி மேடில் மேலே வந்து கிளைமேட்டு இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு வெதர். சார் ஜூஸஸ்லாம் அமெரிக்கானோ ட்ரிங்க்ஸ். அது அது என்ன வாங்கி ட்ரை பண்ணலாம். நீ அங்கே இருந்தெல்லாம் வாங்கிட்டு வர தேவையில்லை, எல்லாம் இங்கேயே இருக்கு. போடுறா நீ அங்கேருந்து கஷ்டப்பட்டு மெல்ட் ஆகாமல் வாங்கிட்டு வரேன், வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து. இந்த ஐட்டம் தான் லோக்கல் ஐட்டம் தான் நல்லா இருக்கு. என்ன சாக்லேட்ஸ் இருக்குடா சார், கலர்ஃபுல்லாக இருக்கு. ஃப்ளேவர் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச இது ஒன்று, கிரீன் கலர் ஒன்று எடுங்க. இதில் ஒன்று எடுத்து பதில் வச்சுருங்க. அப்புறம் வேறு கிரீன் சட்னி நல்லா இருக்குங்களா? கிரீன் சட்னி நல்லா இருக்குமா? உங்கள் கையில் இருக்கிறது சார், நிறைய ஸ்பைசஸும் இருக்குதா சார்? பட்டர், லவங்கம், கிராம்பு, முந்திரி, பாதாம், மிளகு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இந்த ஒரு ஸ்டார், ஸ்டார் அவ்வளோதானா?
அங்கே ஸ்டார்னு சொல்லுவாங்களா? இல்லை, இது பிரியாணி போடுறது. என்ன பூ? அனாசி பூ. அனாசி பூ. நிறைய பேர் தெரியலங்கிறதுனால அவங்களும் ஸ்டார்ன்றதுனால நாங்கள் நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் ஒரு 250 கிராம்ஸ் வாங்கலாமா? வாங்கிட்டு இருக்காங்க. எல்லா கலர்லயும் ஒண்ணு ஒண்ணு, பட் அது என்ன ஃப்ளேவர் எல்லாம் தரல. வாங்க, எல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணுவோம். எல்லா கலர்லயும் இருக்கு. ஓகே, எஸ் அவ்வளவுதான். இதை இப்ப புடிச்சுக்கிறதுக்கு இப்ப எடுத்துக்கலாம். ஜூஸ் ஒரு 2 பாட்டிலு, 3 பாட்டிலு சாக்லேட்ஸ் கொஞ்சம், அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 250 கிராம்ஸ் போல டேஸ்டிங்காக ட்ரை பண்ணுறதுக்கு. இவர் தான் ஹாரன் அடித்தார். ஏன் சார், ஹாரன் சத்தமே இருக்காதுல்ல அங்கே? இங்கே ஹாரன் சத்தம்லாம் இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? பழகிருச்சு. ஹவு டு யூ சீ? கிங் 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 கிங். தே கார் பேபி. இதுல காடமம் செடி இல்ல? இது இன்னும் இலைய சொல்றீங்களா? இது காடமம். ஆமா, இதுல வந்து கீழ தான் வரும். தமிழ்நாடு கேரளா border அது. அதனால தான் இந்த இந்தியன் இது வச்சிருக்காங்க. இது தமிழ்நாடு. Now we are entering Kerala. அந்த இந்திய லோகோ வச்சிருக்கிறது அதுக்கு தகுந்த இருக்கு. So we are entering Kerala. Welcome to Kerala. Welcoming Kerala. We are entering. இடுக்கி போறதா விஷா? ஹலோ சார், செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம். சின்ன காணல் சூரியநெல்லி, ஸ்ட்ரைட்டா போனா மூணார், ரைட்ல போனா சின்ன காணல் தம்பி அங்க பாண்டி. இது எங்க அக்காடா. யானை கிராஸ் பண்ற இடம் காஷன் போட்டிருக்காங்க. இருக்க இடம் வந்து லவ் ஷோர் வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடம் நம்ம ஊரில் என்னவோ இல்லையோ எல்லாமே நேச்சுரலான ஒரு பியூட்டி. அங்கங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம்னா இறங்கி இறங்கி ஒரு 10,000 இடத்த பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு ஆக்சுவலாக ஆஸ்திரேலியாவில் பார்க்க முடியாதுல்ல. நிப்பாட்டி நிப்பாட்டி நிறுத்தினோன்னே வச்சு செஞ்சிருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்ததுன்னா அவங்களே ஒரு இடம் கொடுத்துருவாங்க, லுக் அவுட். ஆமாம், லுக் அவுட்னு கொடுத்துருவாங்க. சாப்பிடுறதுக்கு இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏலக்காய் தான் வந்து ரொம்ப மருத்துவ குணம் கிடைச்சனால இந்த ஏலக்காய்க்கு வந்து ரொம்ப டிமாண்ட் வேர்ல்டு மார்க்கெட்ல. அதனால தான் இந்த உங்களுக்கு எல்லா காடமம் பிளான்டர்ஸ் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருப்பாங்க. அதனால போடி, கம்பம், தேனி இந்த ஏரியா ஃபுல்லாகவே எஸ்டேட் ஓனர்ஸாக இருப்பாங்க. இதெல்லாமே காடமம் பிளான்ஸ். இதெல்லாம் அப்படியே ஒட்டி யாருமே பிளான்டேஷன் பண்ணாம தானாவே வரதா? இதுக்கு வந்து பிளான்டேஷன் பண்ணோம். இந்த இதுலேயே நிறைய கிராப் வெரைட்டி இருக்கு. மல்லிகை, மைசூர் மல்லிகை, அது மாதிரி நிறைய ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இது இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா 25 வருஷத்துக்கு ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக இங்கே நிறைய பிளான்ஸ் அங்கங்கே பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரோடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ பயங்கரமாக செலவழிச்சாங்க. இதான் கொச்சின் ஹைவேஸ். இங்கிருந்து பார்த்தா அப்படியே நேராக சபரிமலை மலை வரைக்கும் தெரியுது. சூர்யா அசின் படத்தில் ஒரு படம் வரும்ல,
மேல பறக்கிற ஃப்ளைட் வச்சு இறங்கி போவாங்க பம்பைக்கு. இடுக்கி ரூட் ஒண்ணு இருக்குல்ல விஷாக், இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷம் நியூவா பேபி பிளான்ஸ். இதெல்லாம் பேபி பிளான்ஸ். எல்லாமே ஏலக்காய் கார்டமம், இதெல்லாமே ஏலக்காய். 5 இயர்ஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அது ஒரு ஃப்ரூட் வந்துடும், ஃப்ரூட் வந்துடும். அதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அது கார்டமம். ஆக்சுவலாக ட்ரை பண்ணி கார்டமம் இதாக வரும். ஆகிடுது சரண், நம்ம ஏதாச்சும் கார்டமம் தோட்டம் ஏதாவது ஏலக்காய் தோட்டம் வாங்குறீங்களா? இருக்கு. தண்ணி குடிக்கும் அந்த இடத்துல போட்டிங் பண்றாங்க. ஜஸ்ட் 500 ஏக்கர்ஸ் தான். இன்னைக்கு டே வந்து ரொம்ப சூப்பரா முடிஞ்சது, இல்ல எதிர்பார்க்கவே இல்ல நம்ம. ஆமா, உண்மையாவே அட்டகாசமா இருந்துச்சு. சும்மா ஒரு டிரைவ் போலாம்னு வெளியில வந்து கடைசில இங்க வரைக்கும் வந்தாச்சு. இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி வரைக்கும் வந்து பாத்துர்க்கோம்னா ப்ராப்பர்ட்டி வரைக்கும் வந்தீங்க. வந்தாச்சு. ஆமா, உண்மையாலுமே கிளாசிக்கான ஒரு வியூ. ஆனா என்ன ஒண்ணுனா, வெதர் வந்து ஏறுது இறங்குது ஏறுது இறங்குது, வெயில் திடீர்னு வருது வெயில் திடீர்னு போகுது. ஆனா பியூட்டிஃபுல்லான ஒரு அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல்லு, ஆஸ்திரேலியாவில் வந்து அந்த ட்ரையான ஏர் இருக்கும்ல, அந்த மாதிரி ட்ரையான ஏருங்க கிடையாது. இது வந்து கொஞ்சம் அந்த பசப்பசப்போட இருக்கு. ஆக்சுவலாக அந்த சென்னையில் தான் நம்ம போகலான்னு பார்த்தோம், பட் சன்செட் ஆக போகுது அதனால. ஆமாம், சன்செட் ஆக போகுது. அப்புறமேட்டு ப்ளஸ் அது வந்து என்னதுன்னா வெயிட் டைம் வேறு, ஒரு 1.5 மணி நேரம் சொன்னாங்க. 1.5 மணி நேரம் கழித்து நம்ம உள்ளே போனோம்னா 1/2 hour மட்டும்தான் இருக்கும். 1/2 hourக்குள்ளால என்னத்தை போயிட்டு போட்டிங், அது ஸ்பீட் போட்டு போகலான்னு சார் சொன்னேன். அப்படி ட்ரெஸ் ஈரமாயிடும், வேறு ஸ்பேர் ட்ரெஸ் வேறு கேட்டதும் இல்லை. அதனால் என்ன பிளான்னா இது பண்ணலான்ட்டு இருந்தோம். எனது கயாக்கிங் இல்லைன்னா இந்த போட்டு, அது வந்து நம்மளே தண்ணி எடுத்து நம்மளே ஊற்றிப்போம். எதுவும் நடக்கலை. ஆமாம்,
அதனால் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு லாங் ட்ரைவு, கொஞ்சம் அங்கங்கே பார்த்துட்டு கொஞ்சம் வெடியை பார்த்துட்டு ரிலாக்ஸான ஒரு டே அவ்வளோதான். இங்கே ஒரு ஃபோட்டோஷூட் போயிட்டு இருக்கு. ஏ பி கேர்ஃபுல்டா. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இது வந்து வெஜ் கொத்து. வெஜ் கொத்து. அது இது அது வெஜ் கொத்து. அது என்னது? இது மஷ்ரூம் மஞ்சூரியன். மஷ்ரூம் மஞ்சூரியன். ஓகே. இது என்னது வந்திருக்கு? சட்னி. அடுத்த சட்னி சாம்பார். மறுபடி சாம்பார். லூப்ரியோ கோனே என்னடா நைஸ். வெங்காய பஜ்ஜா கோபி சாம்பார் சின்ன சின்ன கப்பா கேக்குறோம் பெருசாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஃபைனலா லாஸ்ட் ரவுண்டு. சரண் என்ன என்ன குடிக்கிறீங்க நீங்க? பாதாம் பால். ஆனா பாதாம் பால். சியர்ஸ் சியர்ஸ் சியர்ஸ். எல்லாம் பாங்க பால் குடிக்கிறோமா? நீங்க நீங்க தண்ணி குடிச்சுக்கோங்க. டேக் தி பாட்டில். கிவ் மீ எ சியர்ஸ். நீங்க கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. செம்மையா இருக்கும் சூடா.